சமயத்தில் தமிழர் தேச கட்சியின் இட பங்கீடு எனது உரிமை என்ற பொதுக்கூட்டத்தில் தமிழர் தேச கட்சி தலைவர் கே கே செல்வகுமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியினை தமிழர் தேச கட்சி துணைத் தலைவர் மீச பாண்டி மற்றும் மதியழகன் ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த கூட்டத்திற்கு ஏராளமான பெண்கள் வருகை தந்து சிறப்பித்தது குறிப்பிடத்தக்கது. 150 பேர். அப்புறம் ஏதாவது சொல்லிடுவேன் நான். நீ இந்த மாதிரினா தப்பா கணக்கு எழுதுனா ஏதாவது நான் சொல்லிடுவேன், அது பழிச்சிடும். அப்புறம் அப்படிதான் திருமயம் சட்டமன்ற தொகுதி எலெக்ஷன் நடந்தது. என்ன சொன்னாரு, நம்ம சமூகத்தை சார்ந்த ஒன்றிய செயலாளர் பொன்னமுராதி மேற்கு ஒன்றிய நினைக்கிறேன் பணம் வாங்கிட்டாரு. ஒரு ஊர்ல பேசும்போது அந்த கிராம மக்கள் ஒரு 300 பேரு, ஐயா உங்கள் மீது இந்த மாதிரி ஒரு புகார் கொடுக்கப்படுகிறது, நமது சமுதாயத்தை சார்ந்த ஒன்றிய செயலாளர் பழனியாண்டி இந்த மாதிரி சொல்றாரு. எங்க மாதிரி இருக்கு கோவில் கேட்டாங்க. கோவிலுக்கு போன ஐயனார் கோவில் சத்தியமா நான் பணம் வாங்கல, அந்த ஆளு நான் பணம் வாங்கினேன்னு சொல்லி சத்தியம் பண்ணணும், இல்லைன்னா அந்த ஆளுக்கு ஏதாவது நடந்துருன்னு சொன்னேன். 10 நாள் தான் பழனியாண்டி ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டார். நைட்டு 2 மணிக்கு தகவல் வருது, தெரிஞ்சுக்குங்க, 2 மணிக்கு செத்து போயிட்டார். தேர்தல் நேரத்தில் இந்த சமூகத்திற்கு எதிராக இந்த சமூகத்தை சார்ந்தவனே திருப்பி விடப்படுறான். நம்ம சமூகத்தை சார்ந்த இன்னொரு ஆள் சுயேச்சா நிற்கிறான். அதனால நாம என்ன செய்யணும், என்ன வேணாலும் கேட்டுக்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. 2026 நாம பெரும்பான்மை. இதுதான் தமிழகம் முழுக்க நடக்கிற மிகப்பெரிய சமூக அநீதி. சிறுபான்மை சாதிக்கெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராவதற்கான வாய்ப்பு, பாராளுமன்ற உறுப்பினராவதற்கான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை அவர்கள் வழங்குவதற்கு காரணம் தமிழகத்தில் பெரும்பான்மையாக சமூகமாக இருக்கக்கூடிய முத்திரையர்கள் என்ன பண்ணாலும் ரோசப்பட மாட்டான், கோபப்பட மாட்டான், அவன் உண்டு அவன் வேலை உண்டு இருப்பான். அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் நமது சமூக இளைஞர்களை, நமது சமுதாயத்தை அசிங்கப்படுத்துற விதமா பேசியிருக்கார். இவர் காலத்தோட முடிஞ்சிடும். நாடாண்ட சமூகம் அப்படி தடாலடியா எந்த முடிவும் எடுக்க முடியாது. வீட்டை போய் முற்றுகையிடுறது, அமைச்சர் காரம் மறிக்கிறது, தவறுதலா பேஸ்புக்ல இருந்த ஒன்றிய செயலாளரை வேட்டி அவுத்து விடுறது, இந்த வேலையெல்லாம் நாங்க எங்களுக்கு செய்ய தெரியும். எங்களுக்குன்னு ஒரு தரம் இருக்குல்ல, அந்த தரத்தை விட்டுட்டு நாங்க வரமாட்டோம். ஏன்னு சொன்னா நீங்க எல்லாம் இந்த நாட்டில் வெள்ளக்காரனுக்கு இந்த நாட்டை காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து அதன் மூலம் சகாயம் பெற்றவர்கள். நாங்கள் வெள்ளைக்காரனை எதிர்த்து போரிட்டவர்கள். அதனால நீங்க என்ன வேணாலும் பேசலாம். எங்களுடைய தரத்தை மீறி, தகுதியை மீறி நாங்கள் கீழே இறங்கி வரமாட்டோம் என்று நீங்க நினைச்சு